மக்கள் முதல்வர் அம்மா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்க வேண்டி சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மக்கள் முதல்வர் அம்மா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்க வேண்டி வண்ணார்பேட்டை ஸ்ரீ பேராத்து செல்வி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் தாடி ராசு கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுதா கே பரமசிவன், பரணி சங்கரலிங்கம், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஹரிகர சிவசங்கரன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வேல்பாண்டி, மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி, பொருளாளர் பரமசிவன், பகவதி முருகன், சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு மக்களின் முதல்வர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி இங்கே திருநெல்வேலியிலே அருள்மிகு பேராத்தி செல்லியம்மன் திருக்கோயிலிலே இன்றைக்கு சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. எல்லோரும் முதல்வராக பிரச்சனமாக வர வேண்டும் என்று இங்கே சிறப்பு வழிபாடு நடத்தியிருக்கின்றார்கள். அவர் வர வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்று முதலமைச்சர்னா எல்லாம் முடிஞ்சு.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.